ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர், கேஜிஎஸ் பில்டர்ஸ்க்காக திருப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி திருப்பூர் பக்கத்தில் அழகுமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்மளை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த எக்ஸ்கவேஷன் ஒர்க் டைமில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க. ஸோ இது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், G+1 ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்கவேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெட்டீரியல் ஸ்டோரேஜ்க்கும் ஆளுக்கு தங்கறதுக்குமான ஷெட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ EB லைன் வந்து சர்வீஸும் வந்து வாங்கியாச்சு, 3-phase சர்வீஸ் வந்து வாங்கியிருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, பிளான் வந்து ஃபைனல் ஆனதையுமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங்க்கான டைம் கொடுக்காமல் எனக்கு வந்து லோன் ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு அந்த லைன் ஸ்கெட்ச் ஆரம்பித்ததையுமே கிடைச்சதையுமே வந்து 2D ஸ்கெட்ச் கிடைச்சதையுமே வந்து எக்ஸ்கவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிட்டு பண்ணுறது வந்து சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு வீடு பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பூரில் ஒரு வீடு வந்து பண்ணியிருந்தோம். அவர் ஒரு இப்போ அந்த வந்து எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது நம்மக்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். பழைய ஏதாவது ஸ்கெட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டால் 2D ஸ்கெட்ச் மட்டும்தான் இருக்குது, அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க, பட் அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே கையில் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருந்தால் மட்டும்தான் வந்து உடனே நம்ம வந்து அதுக்கான பில்டிங்கோட உறுதித்தன்மையை பார்த்துட்டு நம்ம பண்ணுறக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து அதுக்கான கிரவுண்ட் ஒர்க், 3-4 மந்த்ஸ் முன்னாடி இருந்தே அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஆரம்பிச்சுக்கணும் உங்கள் பில்டரை செலக்ட் பண்ணுறதுலேருந்து. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டிஸ்கஷன் சிட்டிங் வந்து பிளான்க்காகவே மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஸ்பெக் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி இருந்து ஆரம்பித்து பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம கொண்டு போகிறத உறுதிப்படுத்திக்க முடியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து ஒர்க்காக அந்த 2D ஸ்கெட்ச் கிடைச்சதையுமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி இதனால் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ பார்த்திங்கன்னா, அந்த 2D ஸ்கெட்சை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கல, ப்ராப்பரான அந்த பில்டர்கிட்ட ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து இருக்காது. ஸோ அவங்க எப்பவுமே ஸ்டாண்டர்டாக வந்து அந்த 9 இன்ச் பை 9 இன்ச் காலம்ங்கிறத வச்சுக்குவாங்க, ஃபுட்டிங் வந்து 3 ஃபீட் பை 3 ஃபீட் அப்படிங்கிறத வச்சுக்குவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நாம் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட்ரல் லைன் டிராயிங்கன்னு அவங்கக்கிட்ட இருக்காது. இதெல்லாம் பண்ணையில் ஃபஸ்ட்டு திங் அந்த பில்டிங்க்கான தேவையான சைஸில் ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் இருக்கா, அதாவது காலம்ஸ் அண்ட் பீம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். தென் இன்னொன்று, இந்த சென்ட்ரல் லைன் டிராயிங் எல்லாம் இல்லாமல் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக பிளின்த் லெவலில் வரும்போது தான் தெரியும் அந்த காலம் மார்க்கிங்கே வந்து தப்பாக இருக்கும், ஒரு 3 இன்ச் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ராடை கிங்க் அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம காலம் ராட்ஸை முடிஞ்ச வரைக்கும் கிங்க் அடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறோம். பட் அலைன்மெண்ட் மாறி போய் கிங்க் அடிக்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம கிங்க் அடிச்சு தான் ஒர்க் அப் பண்ணுற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சென்ட்ரல் லைன் டிராயிங்கை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால் வந்து சுற்றியுமே வந்து மார்க்கிங்க்கு தேவையான பெஞ்ச் மார்க்ஸ் வந்து ஃப்ளையாஷ் பிரிக் யூஸ் பண்ணி வந்து கையோடு நம்ம கட்டிட்டோம். ஸோ அதில் வந்து மார்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கிங்கும் போட்டோம். ஸோ அந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அலைன்மெண்ட்டு வந்து மாறாமல் இருக்கும். ஏன்னா கம்பி மட்டுமே அடிச்சுட்டு நீங்கள் சில இடங்களில் செய்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி கம்பி அடிச்சுட்டு மட்டும் நாம் இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இப்போது எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது வண்டிக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பியை வந்து நாம் எடுத்துருவோம். ஸோ அதனால் மறுபடியும் வந்து நீங்கள் செட் பண்ணி பண்ணும்போது காலம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஃபுட்டிங்கோட சென்டரில் வராமல் ஒரு 1.5 அடி 1 அடி தள்ளி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் அந்த பெஞ்ச் மார்க்கும் முடிஞ்சதுன்னா, பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நாம் மார்க் பண்ணிக்கணும். இன்கேஸ்
உங்களுக்கு மூணு சைடுமே பில்டிங் இருக்குது, சைட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பில்டிங் மூணு சைடு கட்டிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த பில்டிங்கோட காம்பவுண்ட் வாலில் கூட நீங்கள் வந்து மார்க்கிங்கை வச்சுக்கலாம். ஒரு பெர்மனண்ட்டான மார்க்கிங்கை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் லைனை வந்து கரெக்டாக நாம் ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் அதே இடத்துல நம்ம லொக்கேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இந்த காலம், ஸோ இதுக்கு அடுத்த காலம்க்கு இருக்கு இல்லைங்க, ஸோ அதோட சென்ட்ரல் லைன் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நாலு டைரெக்ஷனில் நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா காலமோட சென்ட்ரல் லைனையும் மார்க் பண்ண முடியாட்டியும் குறிப்பிட்ட சிலதை மட்டும் மார்க் பண்ணிட்டாலும் கூட அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். டோட்டலாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாம் வந்து மிஸ் பண்ணிடுவோம், காலமோட அலைன்மெண்ட் மாறிடும், அப்புறம் வந்து நம்ம மறுபடியும் ராட்ஸை கிங்க் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த காலமோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஃபுட்டிங்கோட சைஸ் 4x4 இருக்கும், இது வந்து நம்மளுக்கு 5x5 இருக்குது. ஸோ இன்னொரு காலம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு 5.5x5.5 இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை போடும்போது தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ லோடு வருதுங்கிறது தெரியும். ஸோ அதற்கு ஏற்ற சைஸில் காலம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடு தானே, ஸோ இதுக்கு வந்து ஒரு 9x9 காலமே போதும், 3.5x3 ஃபுட்டிங்கே வந்து போதும் அப்படின்னு நாமளே வந்து கிராண்டடாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 4.5 feet கிட்டே வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா காலமுமே வந்து ஃபுட்டிங் வந்து நம்ம எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது, க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1.5 போடுவோம். ஸோ அந்த டைம்லேயும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்கேஸ் நம்மளுக்கு இந்த பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இப்போது சில இடங்களில் மூணு சைடுமே சைட் இருக்கும், நம்மளுக்கு ரோட் லெவல்லேருந்து சைட் வந்து ஒரு 3-4 feet வந்து கீழே டவுனில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சில இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பில்டிங்ஸில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20 columns எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கிங்க்கு நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன் வந்து டிஜிட்டல் சர்வேயர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காலம் லொக்கேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பும் நம்மளுக்கு இருக்குது. இன்கேஸ் இன்னொரு பில்டிங்கில் நம்ம டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணோம்னா அதோட அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டிங்கும் எக்ஸ்கவேஷன் முடித்ததற்கு பிறகு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ராக் ஸ்டேட்டம் இருக்கிற மாதிரி ஏரியா. ஸோ கீழே ஏதாவது ஒரு ஃபுட்டிங்கில் நம்மளுக்கு ராக் ப்ரெசன்ஸ் வந்தது அப்படின்னா அதை பிரேக்கர் போட்டு உடைக்கணும், அப்புறம் எல்லா பிட்டையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததற்கு பிறகு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 4 inches வந்து எம்சாண்ட் இல்லை எம்சாண்ட் டஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுவோம். அதற்கு பிறகு தான் அதுக்கு மேலே தான் வந்து பிசிசி 1.5 inches ஜல்லி போட்டு பிசிசி வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியர்லி 200+ வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.